வேட்டையன் ட்ரெஸ்ஸு போட்டோன்னே ஒரு பயம் வந்துச்சு எனக்கு. போட்டு நின்று கண்ணாடி முன்னாடி நின்னோடனே ஒரு பயம், ஒரு டென்ஷன். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போனோம், சரி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு பிளெஸிங் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தலைவருக்கு ஃபோன் பண்ணலாமா வேணாமா, சரி பண்ணிவிடுவோம், ஒரு ஆசீர்வாதம் வாங்கிடலான்னு தலைவருக்கு ஃபோன் போட்டேன். ஆனால் அந்த ட்ரெஸ் போட்டுட்ருக்கேன், வேட்டையன் கேரக்டர் பண்ண போகிறேன், ஷார்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். எந்த இடத்துல ஏற்றணுமோ அந்த இடத்துல ஏற்றுங்க, எந்த இடத்துல இறக்கணுமோ அந்த இடத்துல இறக்குங்க, தைரியமாக பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னாரு. ஸோ அவருடைய ஆசீர்வாதத்தால் நடந்திருக்கு. என்னுடைய குரு ஆசீர்வாதம், அவர் வந்து எனக்கு குரு, தலைவர்னு சொல்கிறத விட குருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ராகவேந்திர சுவாமியை பார்த்ததில்ல, ரஜினி சார் நடித்த படத்தை தான் எனக்கு ராகவேந்திர சுவாமி, அவர் முகம்தான். என்னுடைய கோவிலில் கட்டியிருக்க ஸ்டாச்சு கூட ரஜினி சார் ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அவருடைய ஆசீர்வாதம் இந்த படத்துக்கு முழுக்க இருக்குது. அது இல்லாமல் வாசாருக்கும் கூட அந்த ஆசீர்வாதம், நிறைய தடவை ஃபோன் பண்ணி பேசும்போது ரஜினி சார் சொல்லியிருக்காருன்னு சார் சொல்லுவார். சார் சொன்னார் ரொம்ப அவர் குருவை வேண்டிக்கிறேன்னு சொன்னார்ன்னு சொன்னார். ஸோ தலைவர் ஆசீர்வாதம் இருக்குது, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நினைக்கிறேன் சார். அது வாஸ் சார் தான் சொல்லணும். என்னங்க அவர் பார்க்குறாருன்னா 100% நான் வந்து காட்டிடுவேன் சார். வாஸ் சார் அப்ரோச் பண்ணிங்களா சார் அவர் பார்க்குறாரு சார்? நானே இன்னும் பார்க்கலங்க, எப்படிங்க நான் அப்ரோச் பண்ணுவேன் சார்? வாஸ் சார் சார் நல்ல ஐடியா கொடுத்துருங்க, பார்க்க சொல்லிடலாம் சார். பார்க்கலாம், பார்க்க வச்சுருவோம். ஆக்சுவலாக இந்த சந்திரமுகி ஸ்டார்ட் பண்ணுறது, அதில் இருக்க கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரை நோக்கி தான் எல்லாமே பயணப்படுது. ஸோ நீங்கள் செகண்ட் பார்ட் எடுக்கிறேன்னும் போது ரஜினி சார்கிட்ட சொன்னீங்களா இந்தமாதிரி கதை எடுக்க போகிறேன், இல்லை அவரை அவாய்ட் பண்ணிவிட்டு லாரன்ஸ் சார்கிட்ட போயிட்டீங்களா? இதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன், இன்னும் ரீச் ஆகல போல இருக்குது, சரியாக ரீச் ஆகல போல இருக்குது அதுக்கு. இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி அப்படின்ற படத்தை நான் எழுதி முடித்த உடனே நான் வந்து பார்ட் டூ அப்படின்றத மைண்டில் இல்லாமல் இந்த சந்திரமுகியை இன்னொரு மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு ஐடியா யோசித்தேன். எப்படின்னா இப்போ நீங்கள் சந்திரமுகி பார்க்கும்பொழுது அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் வெளியே போயிடும் இல்லையா, கடைசியில் அந்த படங்களும் வெளியே போகும். ஒரு பக்கம் சந்திரமுகி படம் வெளியே போகும், ஒரு பக்கம் ராஜா படம் வெளியே போகும், எல்லாம் வெளியே போகும். இந்த வெளியெல்லாம் போன பிறகு என்ன பண்ணலாம், எப்படி செகண்ட் பார்ட் எழுதலாம் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு மைண்டில் வந்து ஒன்று இருந்தது. அப்போது இது என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு வந்து விஷ்ணு சார், அதாவது விஷ்ணுவர்தன் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் வந்து சந்திரமுகி இதில் பண்ணார், தட் இஸ் ஆப்த மித்ரா, அவர் தான் பண்ணார், அதான் ஃபஸ்ட்டு, அதில் இருந்தால் சந்திரமுகி. அது பார்த்துட்டு தான் சார் வந்து தமிழில் பண்ணார். ஆனால் அதில் வேட்டையன் கிடையாது, அதில் வடிவேலு கிடையாது, அதில் ஷீலாமா கிடையாது, அப்படி பல கேரக்டர்ஸ்லாம் அதில் கிடையாது. ஸோ அதுக்காக தமிழுக்காக அதில் மாற்றப்பட்டது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் போன பிறகு திருப்பி அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த நேரத்தில் விஷ்ணுவர்தன் அவர்களுடைய 200th படம், அந்த 200th படத்துக்காக அவர் கிட்டத்தட்ட 1 வருஷமாக வெயிட் பண்ணுறாரு ஒரு கதைக்காக. அப்போ ஒரு ப்ரொடியூசர் எங்கிட்ட அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டார். அப்போ நான் வந்து ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் ரஜினி சார்க்கு சொன்னேன், சார் இப்படி ஒரு ஐடியா பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொன்னேன். சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், நல்லா இருக்குது, ஃபஸ்ட்டு நீங்கள் கன்னடத்திலே பண்ணுங்கள், சென்டிமெண்ட்டாக நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே வேணும்னா நம்ம அப்படியே தமிழில் பண்ணலான்னாரு. அது நான் விஷ்ணுவர்தன் வச்சு பண்ணேன். அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 தியேட்டரில் 6 ஊரில் 25 வாரம் ஓடின படம். அது அந்த படத்து பேர் வந்து ஆப்த ரக்ஷகா, ஆப்த மித்ரா, இது ஆப்த ரக்ஷகா. அதில் என்னன்னா படம் இருக்கு இல்லையா, அந்த சந்திரமுகி படம் இருக்கு இல்லையா, அது தூக்கி வீசி எறியப்படுது எங்கேயோ ஒரு இடத்துல. அந்த படம் எந்த வீட்டுக்கு போச்சோ அந்த வீட்டில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அங்கே அந்த ராமாச்சாரியார் வர வேண்டியிருக்கும், சரவணனும் வர வேண்டியிருக்கும். ஏன்னா அங்கே பாதிக்கப்பட்ட பொண்ணு யார் அப்படின்ற மாதிரி அந்த படம் ஏற்கனவே நான் பண்ணேன். அது சாருக்கு போட்டு காமிச்சேன், ரஜினி சாருக்கு அது ரொம்ப பிடிச்சது.